வணக்கம் உறவுகளே. இலங்கையில சூரிய சக்தி மின் உற்பத்தி கூரை, அதாவது சோலர் ரூஃப்டைல் உற்பத்தி செய்கிற முதல் நிறுவனம் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்குன்றதை நம்புறீங்களா? சூரிய காற்று நீர் மற்றும் திட்ட அமைச்சின் செயலாளர், மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவேலு அதிகார சபையின் தலைவர் இந்த நிறுவனத்துக்கு விஜயம் செய்து இவர்களோட தயாரிப்புகளை இலங்கை முழுவதும் விரிவாக்கம் செய்ய ஆலோசனை வழங்கினார். யாழ்ப்பாணத்தில முதன் முதலாக சூரிய மின்சக்தி நிறுவனமாக இந்த நிறுவனம் அறிமுகமாகி 10 ஆண்டுக்கு மேலாக தங்களோட சேவையை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிற எக்கோஸ்டீம் என்ற நிறுவனம் பற்றித்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களோட கதைக்க போறோம். எங்களுடைய தெருவிளக்குகள் வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நிறுவப்பட்டது. அவங்களுக்கு தேவையான நீரை வந்து சூரிய வெளிச்சம் இருக்கிற டைம்ல அவங்களே இறைச்சி கொள்ளலாம். உங்களோட கூரையே உங்களோட மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சு வருகிறோம். நாங்கள் கிரீன் எனர்ஜி சாம்பியன் காம்படிஷன்ல பங்கு பெற்றி அதுல வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கோம். ஒரு பெண் ஒரு தலைமத்துவம் தாங்கி ஒரு கம்பெனியை நடத்தி கொள்ள நிறைய பேர் அதை எனக்கு ஊக்குவிச்சும் இருக்கு. பூமியின் மேல் நீரை தேக்கி அதில் பயிரிடும் நெல் என்னும் பச்சை ஆடை போர்த்து உலகை காத்து வருபவர்கள் நாம். அதனால்தான் நெல்லை முதன் முதலில் பயிரிட்ட எமக்கு அன்னம் பிரதான உணவாகியது. உலகில் உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கும் உணவு உற்பத்திக்கும் மூலாதாரம் சூரியனே. அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற தைப்பொங்கல் நாளில் எம் உறவுகளுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் கூறுவதுடன் இனிய செய்தி ஒன்றினையும் தெரிவிக்க உள்ளோம். அதாவது, சூரிய சக்தியால் சோலார் ரூஃப் டைல் எனும் கூரை மின்கலம் மூலம் மின்சாரம் பெறுவது பற்றியதே அதுவாகும். 2010 நாங்கள் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்த நேரத்தில் இங்கே மின்சாரம் தடைப்பட்டு குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலங்களுக்கோ இல்லாட்டி நாள் முழுவதுமோ இருந்தது. நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்று வழி தேடி யோசித்த இடத்துல எங்களுக்கு சோலார் பேனலை போட்டு மின்சாரத்தை பெறுறதுக்கு யோசித்து நிறுவினாங்க. அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு அது கூட பிரயோசனமாக இருந்தபடியால் இதை நாங்கள் ஏன் ஒரு வியாபாரமாக ஒரு வேறு ஆட்களுக்கு கொடுப்போணும் என்ற நினைப்பில் வந்து நாங்கள் ஒரு நிறுவனம் தொடங்கி அதை மேலும் விரிவடைய செய்யணும்னு சொல்லி நாங்கள் 2011 எங்களுக்கு நிறுவனமானது மார்ச் 31 பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது. எக்கோஸ்டீம் நிறுவனம் 2010 முதல் யாழ்ப்பாணத்தில் சோலார் மின்கல பொருத்துதலில் ஈடுபட்ட 11 அனுபவத்தால் இன்று சோலார் ரூஃப் டைல் எனும் கூரை மின்கலத்தினை உற்பத்தி செய்யும் அளவிற்கு முன்னேறிவிட்டார்கள். சேவை வழங்கும் நிறுவனமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டு 2015 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுக்கான வழிகளை முன்னெடுத்து நாங்கள் 2017 தெருவிளக்குகளுக்கான சோலார் பேனல்களை நாங்கள் உற்பத்தி செய்து சந்தைக்கு விட்டு நாங்கள் அதுக்கு பிறகு 2018 எங்களை கூரை தகடுகளுக்கான சோலார் பேனல்களை யாழ்ப்பாணத்திலேயே உற்பத்தி செய்து எங்களோட சொந்த தயாரிப்பாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். கூரை மின்கலம் மட்டுமின்றி நீர் இறைக்கும் இயந்திரங்களுக்கான சூரிய கலங்கள், தெரு மின் விளக்குகள் என மக்கள் நலன் கருதும் பல தயாரிப்புகளை உருவாக்கி நாட்டின் முன்னேற்ற பாதைக்கு வழிசமைத்து நிற்கின்றார்கள் எக்கோஸ்டீம் நிறுவனத்தினர். சூரிய மின் படலங்களை வச்சு எங்ககிட்ட 3 பேக்கேஜ்கள் நாங்கள் கொடுக்கலாம். சூரிய மின்கலங்களை பொருத்தி சூரிய சக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து வர மின் சக்தியை உங்களோட வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். மேலதிகமாக வர யூனிட்ஸை வந்து நீங்கள் இலங்கை மின்சார சபைக்கு விற்று உங்களுக்கு ஒரு மேலதிக வருமானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளை பொறுத்தளவில் இந்த எங்கள்கிட்ட இருக்கிற அந்த சூரிய கலங்களை பயன்படுத்தி இயங்கக்கூடிய நீர் இறக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நீரை வந்து சூரிய வெளிச்சம் இருக்கிற டைமில் அவங்களே இறைச்சி கொள்ளலாம். ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ எனர்ஜி, அதாவது எந்தவித பேமெண்ட் செய்யாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய சக்தியை பயன்படுத்தி தங்கள் தேவையான நீரை வந்து தாங்கள் இறைச்சி கொள்ளலாம். மின்சார வசதி இல்லை ஏரியாக்களுக்கு இரவு நேரங்களில் சூரிய தெருவிளக்குகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக்கேஜும் எங்கிட்ட இருக்கு. காலகாலமாக அரசாங்கத்திற்கு மின் கட்டணத்தை செலுத்தி கொண்டிருந்த எமது மக்களை மின் உற்பத்திக்காக அரசிடமிருந்தே மானியம் பெறும் முதலாளிகளாக மாற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது.
நாங்கள் சேவை வழங்குனராக 2011 தொடங்கிய காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் வியாபார நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தனியார் வீடுகள் இதுகளுக்கு 100 கிலோவாட் சிஸ்டங்கள் கணக்க வந்து நாங்கள் கூரையில நிறுவியிருக்கிறோம். இங்கு தொழில்நுட்பவியலாளர்களால் ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் செவ்வனே கையாளப்படுவதால் அடுத்த நகர்வுக்கு ஊக்கமளிக்கும் சாதனை பிரதிபலிப்புகளுக்கு குறைவின்றி எதிர்காலத்தை நோக்கி வெற்றி நடை போடுகின்றார்கள். இங்கே நாங்கள் செய்கிற சோழ பேனல்களை ஒவ்வொன்றையுமே அதன் தரத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் பலதரப்பட்ட சோதனைகளை செய்கிறோம். 2015 இருந்து ஒவ்வொரு சோதனைகளை நாங்கள் இந்த சோழ பேனல்களுக்கு மேற்கொண்டு முதல்ல அறிமுகப்படுத்தினது சோழ ஸ்ட்ரீட் லைட். அதுக்கு பிறகு இப்போ 2020 அறிமுகப்படுத்தினதான் இந்த ரூஃப் டைல். கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் அதை விட தொழிற்சாலைகள் கனவேற இந்த நிறுவனத்துக்குள்ளே உள்வாங்கி செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிமுகப்படுத்தின ரூஃப் டைல்ஸ் அதில் இருந்து நாங்கள் க்ரீன் எனர்ஜி சாம்பியன் காம்படிஷனில் பங்கு பெற்றி அதில் வெற்றியாளராயின் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட போட்டி நிறுவனங்களோட போட்டி போட்டு நாங்கள் இதுக்குள்ள அச்சீவ் பண்ணி சில இதுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நேர்மையான வாடிக்கையாளர் சேவை, எந்த நேரத்திலும் மறுக்கப்படாத உத்தரவாதங்கள், வணிக போட்டியில் மத்தியிலும் மக்களுக்கான சேவைகள் என பல வியத்தகு அம்சங்களை கொண்டதனாலேயே இன்றும் இவர்கள் வாடிக்கையாளர் மனதில் உயர்ந்துள்ளார்கள். எக்கோஸ்ட்ரீம் வந்து ரூஃப் டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணினதாக எனக்கு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நான் ரூஃப் டைல் வந்து ஓட பண்ணியிருந்தேன். நான் 1 கிலோவாட் வாட்டர் டேங்குக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். நாங்கள் செய்கிற எல்லா விற்பனைக்கும் வந்து உத்தரவாதத்தை வந்து நாங்கள் அளிக்கிறோம் எங்களோட நிறுவனத்தால். அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிச்சு வருகிறோம். எப்போ கால் பண்ணி எனி இஷ்யூஸ் என்ன பட்ட இருந்தாலும் என்ன சொன்னாலும் உடனே வந்து அட்டன் பண்ணுறாங்க. விற்பனைன்றதை தாண்டி சேவை மாதிரி தான் செய்து கொண்டு போகிறோம். 10 வருஷத்துக்குள்ளே வந்து எனக்கு எந்த இஷ்யூவுமே இருக்கே இல்லை. அப்பப்போ உடனே அட்டன் பண்ணினாங்க, எல்லாம் பார்த்து நல்ல சர்வீஸ் தந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு பேனல் கழுவி கொடுக்குறேன்னாலும் சரி, இல்லாட்டிக்கு ஒரு திடீர்னு ஒரு மீட்டர் பழுதாக போச்சுருந்தா அதை திருத்தி கொடுக்குறேன்னா எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக செய்கிறோம். எங்களோட கஸ்டமர்கிட்ட சேவையை வந்து நாங்கள் தரமாக செய்கிறோம்ன்றதை நான் சொல்லிக் கொள்கிறேன். எங்களோட விற்பனைக்கு பிறகு எங்களோட சேவை எப்படி இருந்ததுண்டு நிறைய பேர் எங்களோட ஷோரூமை தேடி வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்கும் போது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நாங்கள் ஒரு நிறைவான சேவையை வழங்கி இருக்கிறோம் என்றதை பொறுத்து. நாமே எமது எதிர்காலத்தை தீர்மானிப்போம் என்று வளர்ந்து வரும் பெண்களில் ஒருவராக பல சவால்களை கடந்து குடும்ப சுமையுடன் இந்த நிறுவனத்தையும் வளர்ச்சி பாதையில் முன்னெடுக்கும் இவருக்கு பக்கபலமாக குடும்பத்தினரும் ஊழியர்களும் கை கொடுப்பது அவர்களின் எதிர்கால திட்டங்களை இன்னும் இலகுவாக்குகின்றது. ஒரு பெண் ஒரு தலைமத்துவம் தாங்கி ஒரு கம்பெனியை நடத்தி கொள்ள அதில் இவ இப்படி செய்யக்கூடிய ஒரு இதற்கான்ற ஒரு ஆச்சரிய கேள்வியும் இருக்குது. நிறைய பேர் அதை எனக்கு ஊக்குவிச்சும் இருக்கினா. எனக்கு முதல் சப்போர்ட்டுன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய கணவரும், அதே நேரம் என்னுடைய அம்மா அப்பா மாமா பிள்ளைகள் நிறுவன ஊழியர்கள் அனைவருமே தொடங்கின காலத்தில் இருந்து பாரிய பங்களிப்பை தந்ததோடு அவர்கள் ஒத்துழைச்சு நடக்கிறதால தான் எங்கள்ட வெற்றிகரமாக செயற்படக்கூடியதாக இருக்கு. தடைகளை தாண்டி வெள்ளத் துடிக்கும் எக்கோஸ்டீம் நிறுவனத்தின் சூரிய சக்தியிலான மின்கலங்களை பயன்படுத்தி நாமும் பயன்பெறுவோம். அவர்களது உற்பத்தி முயற்சிகளை ஊக்குவிப்போம். ரூஃப் எஸ்டீம் என்று போல கூரை தகடுகளை இலங்கையிலேயே முதல் முதல்ல யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துறது எக்கோஸ்டீம் நிறுவனமாக தான் இருக்கிறது. ரூஃப் டைலர் பெர்ஃபார்மன்ஸை வந்து மற்றதோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, மார்னிங் வந்து சூரியன் உதிச்ச உடனே ரூஃப் டைலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றதோட பெர்ஃபார்மன்ஸோட பார்க்கும்போது 80% இருந்தாலும் கூட தான் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து குறிப்பிட்ட சில இடங்களுக்குள்ளே வந்து 100 கிலோவாட்ஸ் கூட செய்தது நாங்கள் எங்களோட நிறுவனமே இருக்கும் எக்கோஸ்டீம். அதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ளணும். நாங்கள் இலங்கையில் மட்டும் உற்பத்தி செய்து விற்பனை செய்யாமல் ஏற்றுமதிக்கான ஆயத்தங்களையும் செய்கிறதுக்கு இருக்கிறோம். 20 கிலோவாட்ஸ், 40 கிலோவாட்ஸ் வீடுகளுக்கு போடுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். ஆஃப் கிரீட் இன்ஸ்டால் பண்ண விட்டு நான் இதுவரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணினதே இல்லை. 0 பில் தான் இதுவரைக்கும் வந்திருக்குது.